நம்மளோட அஃபீஷியல் ஆப் இப்போ பிளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள முடிய போற முக்கிய தமிழகம் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நான் போற வீடியோ எந்த ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க கண்டிப்பா எல்லா வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி போறதுனால நீங்க எந்த வேலைவாய்ப்பையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மூலமா நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். வாங்க தற்போது வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரையும் பாருங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க டெய்லி காலில் உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஜாப் சாரி தமிழா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் மொதல் லிங்காக நம்மளோட வெப்சைட் லிங்க் வரும், அதை டச் பண்ணி உள்ளே போங்க. நம்மளோட வெப்சைட்டில் எல்லா ஜாப்ஸையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும், அது மாவட்ட வரியாக கொடுத்துட்டு வரும். உங்களோட மாவட்டத்தின் பேரை நீங்கள் தொடர்ந்து மூலிமா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் jobsorytamila.com. ஓகே, மொத்தமாக ஒரு 15 வேலைவாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். முதல் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை ஐபி ரெக்யூர்மெண்ட், அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு 2000 காலி பணியாளர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க தாராளமாக அந்த வேலைப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 9ஆம் தேதியும் டைம் இருக்கு, அதுக்குள்ளேயும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ஆன்லைனத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அதோட லிங்க் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். பிபிடெக் ஆல் பிரான்ச்சஸ் முடிச்சவங்க எல்லாரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பைலட்டாக இருக்கட்டும், அப்சர்வராக இருக்கட்டும், அப்புறம் நிறைய டெக்னிக்கல் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிவுகளில் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. வர 30ஆம் தேதினு டைம் இருக்கு, அதுக்குள்ளேயும் விருப்பம் தகுதியும் உள்ள ஆண்கள் அண்ட் பெண்கள் இருபாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கல்யாணம் ஆகாது, அதாவது அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அடுத்து பொறுத்தவரை ரயில்டெல் கார்பரேஷன், ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பிபிடெக் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சஸில் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஒரு அப்ரண்டிஷிப் ஜாப் தான், பட் சேலரி உங்களுக்கு ஹையாக கொடுக்குறாங்க. கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்க்கு 14,000, டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்க்கு 12,000 தராங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு சென்னையில் தான். எக்ஸாம் இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் டைரக்ட் ஜாப் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். விருப்பமும் தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே விண்ணப்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, அதாவது என்ஐடி திருச்சி இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு மேசிவான ரெக்யூர்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே வேகன்சிஸ் இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து டெம்பரவரியான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, பட் இந்த டைம் பர்மனண்ட்டுக்காக விட்டுருக்காங்க. நிறைய பதவிகள் இருக்கு, ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதவிகள், 12th முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, பிபிடெக் டிகிரி முடிச்சவங்க எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்க. ஜனவரி 18ஆம் தேதி வந்து டைம் இருக்கு, அதுக்குள்ளேயும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க நீங்க ஆன்லைனில் இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு சந்தோஷமான செய்திக்கான அப்டேட் விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர், அதாவது அடுத்த வருஷம் 2021 என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாமினேஷன், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 3 இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கால அட்டவணை வெளியிட்டுட்டாங்க. அதை நம்ம வீடியோவாக டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் போட்டிருந்தோம், அதே நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை பார்க்குறது மூலிமா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணி நான் பாருங்கள். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை ரயில்வே துறையில் வந்து ஒரு அப்ரண்டிஷிப்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேலே வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த அப்ரண்டிஷிப்க்கு நீங்கள் வந்து விருப்பம் தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை ஜனவரி 9ஆம் தேதியும் டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலை விண்ணப்பிக்கலாம். 8th மேலே நீங்கள் 10th, 12th, 8 டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. தேர்வு இல்லாமல் கட்டணம் இல்லாமல் நேரடி பணி மட்டுமே தான் ஃபில் பண்ணுறாங்க. ஆண்கள் பெண்கள் இருவாளுமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் 8th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கல்வி தகுதியை வச்சு இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை பார்க்கறதுக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வேலைப்பை பொறுத்தவரையும் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய அரசு அணுசக்தி துறையில் நமக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பதவிகள் தான். ஜனவரி 31 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே விருப்பம் தகுதிகளை விண்ணப்பிங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைபண்ட் ட்ரெயினிஸாக எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களை பர்மனன்ட் பண்ணிப்பாங்க. முதல் 2 வருஷத்துக்கான சேலரியை பொறுத்தவரையும் 18,000, 16,000 அது மாதிரி கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 40,000, 45,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ட்ரைனிங்ஸ்கிறதுனால இது வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுவும் வந்து ஒரு பர்மனண்டான ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக நினைப்பிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 40,000+ சேலரி தராங்க.
வர 31ஆம் தேதினு டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் விருப்பமும் தகுதியும் உள்ள விண்ணப்பிங்க. இந்த ஜாபை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான், கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து ஒரு 160க்கு மேலே வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான பதவிக்கு வர 22ஆம் தேதியும் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் மொபைல் மூலம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு முதக்கொண்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாதீங்க. இன்னும் 1 நாட்கள் தான் இருக்குது, விருப்பம் தகுதி உள்ளவங்க விண்ணப்பிங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை மத்திய அரசு தகவல் துறையிலேருந்து, அதாவது என்ஐஇஎல்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து சயின்டிஸ்டாக இருக்கட்டும் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல விதமான பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. வர 31ஆம் தேதினு டைம் இருக்குது, சேலரியை பொறுத்தவரை 36,500 1,00,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அனுப்பிக்கலாம். இந்த வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல், இந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை நிரந்தர மத்திய அரசு வேலை, அதாவது பாதுகாப்பு துறையிலேருந்து ஃப்ளையிங் டியூட்டியாக இருக்கட்டும் கிரவுண்ட் டியூட்டியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 235 காலிப்பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபிடெக் முடிச்சவங்க, என்இடிஇ முடிச்சவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கலாம், ஆண்கள் பெண்கள் இருபாலருமே. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வர 31ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, விருப்பமும் தகுதி உள்ளவங்க விண்ணப்பிங்க. அனைத்து மாவட்டத்திலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜி, ஸோ அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வர 27ஆம் தேதியும் டைம் இருக்குது, கிளர்க்காக இருக்கட்டும் ஸ்டோர் கீப்பராக இருக்கட்டும் ஸ்டினோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல விதமான பதவிகள் தான், 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க டிப்ளமோ என்இடிஇ முடிச்சவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இதில் முக்கியமாக அனைத்து பெண்களுக்கும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இந்த இயற்கான ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சவங்க ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்ட் தான், பர்மனண்டான ஜாப் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ஆண்கள் பெண்கள் இருபாலும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே 45,000 வரை இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் ஆவின் துறை, ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த வேலைவாய்ப்பு தான், ஆவின் துறையிலேருந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சவங்க பிபிடெக் முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 5 வரை டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இதோட இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஜாப்ஸ் எல்லாமே முடியுது, வேறு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போடலாமா அப்படிங்கிற உங்களோட தரப்பு கமெண்ட்ஸையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் சப்ஸ்கிரைப், டேக் கேர் அண்ட் பை.